முன்வைத்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட மற்ற பாஜகவினர் விவாதிப்பதற்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல நீங்க முதல்ல சொன்னதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அதாவது தனிநபர் உரிமை சார்ந்து பர்சனல் லைஃப் எல்லாம் பேசினார். பிஜேபிக்கு பர்சனல் லைஃப் பத்தி பேசல எந்த தகுதியுமே கிடையாது. மன்மோகன் சிங்கை புடவை கற்றுக்கொள்ளுங்கள்னு மோடி பேசினார் 2014 பிரச்சாரத்துல. அது வந்து பர்சனல் லைஃப் இல்லையா? ஒரு அன்னைக்கு இருந்த பாரத பிரதமரை கேவலப்படுத்தினதா இல்லையா? இன்னைக்கு சொல்றாருல அவர் பாரத பிரதமர் அப்படி நாட்டுக்கு உழைச்சார போனார்னு கதை விடுறாருல. இவர் 10 வருஷம் என்ன பண்ணாரு எல்லாம் கேட்டுதான் இருக்கோம் நாங்க எல்லாரும் இன்னைக்கு. ஆனா மன்மோகன் சிங்கை புடவை கட்டிக்கொள்ளும் இதே நரேந்திர மோடி பேசினார். சோனியா காந்தியை விதவின்னு சொன்னார் இதே நரேந்திர மோடி. இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு இன்னைக்கு. அப்போ பர்சனல் லைஃப் பற்றி இவங்க எவ்வளோ கீழ்த்தரமாக பேசியிருக்காங்கிறது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டது நம்பர் ஒன். ரெண்டாவது காங்கிரஸ் குடும்ப கட்சின்னு சொல்கிறார். ஆமாம், யார் இல்லைன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய சித்தாந்த பலமாக நேரு குடும்பம் தான் இருக்கிறது. நாங்கள் அதை ஏற்கிறோம். எங்கள் கட்சி இது தலைவராக யார் இருக்க வேண்டும் என்று நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். நான் என்ன கேட்குறேன், பிஜேபியில் யார் வேணால் பிரதமராகலாம், ஆனால் ஆர்எஸ்எஸில் ஒரு தலைவராக முடியுமா? உங்கள் தாய் இயக்கமான ஆர்எஸ்எஸில் ஒரு ஓபிசி ஆக முடியுமா? ஒரு எஸ்சி ஆக முடியுமா? ஒரு எஸ்டி ஆக முடியுமா? பதில் சொல்ல முடியுமா? உங்களால் அன்கான்ஸ்டியூஷனல் பாடியாக இருக்கிற ஆர்எஸ்எஸில் கான்ஸ்டியூஷனல் பவர் விட்டுடுங்க. அன்கான்ஸ்டியூஷனல் பாடி இருக்கிற ஆர்எஸ்எஸ்ல ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியை சாராமல் இருக்கிற யாராவது ஆக முடியுமா? அது பதில் சொல்லுவார் அவர். மூன்றாவதுக்கு நான் பாயிண்ட்டுக்கு வரேன். நீங்க கேட்டீங்க, ராகுல் காந்தி, தலைவர் ராகுல் காந்தி தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறார், மோடி தான் இந்தியாவினுடைய பிஜேபியினுடைய முகமாக இருக்கிறார், எங்க கட்சியிலிருந்து யார் வேணா அனுப்புறோம் சொல்றாங்க. ராகுல் காந்தி மட்டுமல்ல, தலைவர் கார்கேவா இருக்கட்டும், யார் வேணா நாங்க போறோம்ன்றார். ஆனா எங்களுக்கு மோடி தான் வேணும் கேட்கிறோம். ஏன்னா மோடி தான் எங்களை வம்புக்கு இருக்கிறார். எங்க தேர்தல் அறிக்கை அவர் தானே செட்டப் பண்றாரு, இப்படி போட்டிருக்கு அப்படி போட்டு, தாலை பிடிங்க கொடுத்துருவான், இரவுமாட்டை பிடிங்க கொடுத்துருவான், சொத்தை கொடுத்துருவான், நிலத்தை பிடிங்க கொடுத்துருவான்னு அவர் தான் நம்புகிறார் எங்களை. அப்போ அவர் கூப்பிடுங்க, அவர் சொன்னது உண்மையா பொய்யான்னு விவாதத்தில் நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம். அப்போ நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நீங்கள் பயப்படுறீங்க, நீங்கள் தைரியமாக வர வேண்டியது தானே. ஒரு ஓப்பன் டிபேட்டுக்கு வாங்க, ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறோம் நாங்கள், வாங்க பேசலாம், வாங்க. அழைப்பதற்கு உங்களுக்கு உரிமை எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி மறுப்பதற்கும் அவர்களுக்கு உரிமை இருக்குதா? நிச்சயமாக இருக்குது, ஜனநாயக நாட்டில் நிச்சயமாக இருக்கு. நான் மறுக்க இல்லைன்னு சொல்லல. ஆனா 10 ஆண்டுகள் ஆட்சி நபர் மேடைகளில் பேசுறாருல, மேடைகளை எவ்வளவு தவறான கருத்துக்களை பதிவு செய்யறாரு. நாங்க தவறுனு சொல்றோம், அந்த தவறு இல்லைன்றதை நிரூபிச்சிருக்காரு அன்னைக்காவது அவரு. அந்த பொறுப்பு அவருக்கு இருக்குல்ல. அப்ப அதுதான் நான் கூப்பிடுறேன், நீங்க வாங்க உட்காந்து பேசுவோம். நாம ஒரு அறிவு சார்ந்த விவாதத்துக்கு நம்ம போலாம். சமூக பிரச்சனைகள் என்ன, பொருளாதார பிரச்சனைகள்ன்றதை வெளிப்படையா பேசுவோம். நாங்க கூப்பிடுறோம். அதுல எங்களுக்கு என்ன சிக்கல், எங்களுக்கு எந்த சிக்கலுமே இல்லை. தயக்கப்படுறது தாங்கதான். மோடியில டெலிபிராம்டர் வச்சு பேசுற நரேந்திர மோடி நேரம் வந்து டிபேட்ல பேசுங்க, யார வேணாலும் சொன்னா. இல்லை, அதுக்குதான் ஸ்மிருதி இராணி சொல்றாங்க, அவர் பொது தளத்துல என்ன விமர்சனங்களை முன்வைக்கணுமோ, எல்லா என்ன பொது பிரச்சனைகள் பத்தி பேசணுமோ அதை எல்லாத்த பத்தியும் வெளிப்படையாவே அவங்க பேசிட்டாங்க. இப்போ தனியா எதற்காக இந்த விவாதம் என்று ஒன்று தேவைப்படுது அப்படின்னு கேட்கறாங்க, அதுக்கான தேவை என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இல்லை, உங்களுக்கு விவாதம் என்கிற அந்த மரபு இந்திய அரசியலம் சட்டத்தில் இல்லைன்றதை ஒத்துக்கிறேன். அது வந்து தனிப்பட்ட நபர்கள் கூப்பிடறாங்க, நான் கமர்ஷியலா தான் இந்துராம் மற்றும் 2 முன்னாள் நீதிபதிகள் அழைக்கிறாங்க. அது எதுக்குன்னா, இந்தியாவில் நடக்கின்ற இந்த தேர்தலை பற்றி மக்கள் புரிந்து கொள்வதற்கு, அறிவுசார தளத்துக்கு நகர்வதற்கான ஒரு வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்போது உண்மையிலேயே திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்தியாவினுடைய எதிர்காலம் குறித்து கவலை இருந்தா, இந்தியாவினுடைய நல்லாட்சி குறித்து கவலை இருந்தா, வாங்க பேசுவோம் தானே கூப்பிட்றோம். நீங்கள் மேடைகளை மட்டும் ஒன் வே கம்யூனிகேஷனே பண்ணிட்டு இருக்கீங்களே, மான் கி பாத்துன்னு ஒன் வே கம்யூனிகேஷன் தான் பண்ணுறீங்க. இத்தனை வருஷம் 10 ஆண்டுகளில் நீங்கள் ஜேர்னலிஸ்ட் சந்திக்கவே இல்லை, ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு நீங்கள் போகவே இல்லை. ப்ரெஸ் மீட்டை பார்த்தா பயப்படுறீங்க, ஐயோனு ஓடுறீங்க. நீங்க வாங்க உட்காந்து பேசணும் தான் கூப்பிடுங்க. பிரஸ் மீட்டை பார்க்க மாட்டீங்க, ஜேர்னலிஸ்ட பார்க்க மாட்டேங்கிறீங்க. அப்ப நீங்க ஒன் வே கம்யூனிகேஷன் மட்டும் தான் நாங்க விரும்பல, அட்லீஸ்ட் இதுக்காக வாங்க நான் கூப்பிடுறோம். நீங்க 10 வருஷம் சாதனை பண்ணிருக்கீங்களா, பாத்ரூம் கட்டி கொடுத்தாங்க, அது பண்ணி கொடுத்தேன், இது பண்ணி கொடுத்தாங்க, வாங்க பேசுவோம். என்னதான் பண்ணீங்கன்னு பேசுவோமே, வாங்க.